டாட்டா ஏஸ், தோஸ்து, ஈச்சர், லாரி, ஸோ இந்த மாதிரி லோடு வண்டி எல்லாத்துக்குமே வந்து கண்ணாடி ஃப்ரீயாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து மாற்ற முடியும். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து இன்சூரன்ஸ் போடும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடி கவர் ஆகிற மாதிரியும் போட்டிருப்போம், அட் த சேம் டைம் கண்ணாடி கவர் ஆகிற மாதிரியும் தான் வந்து இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் யார்கிட்ட வந்து போட்டிருக்கீங்களோ அந்த ஏஜென்ட்டு கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து தெரியும். பட் அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த ப்ராப்ளம் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு. அந்த ஒரு ப்ராப்ளம்னால தான் வந்து எங்களால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கண்ணாடி ஃப்ரீயாக மாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி இப்போ நம்ம போடுற எல்லா இன்சூரன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடு வண்டியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு கார்ஸுக்கு பெருசாக தெரியல. ஸோ அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் கூட சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து நான் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். சரி, நம்ம அதை விட்டுருவோம். சரி, இப்போ நம்ம இந்த லோடு வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்சூரன்ஸ் போடும்போதே வந்து பாடிக்கும் அதே மாதிரி கண்ணாடிக்கும் சேர்த்து தான் வந்து நம்ம கவர் ஆகிற மாதிரி இன்சூரன்ஸ் போடுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரீமியம்குள்ளேயே வந்து எல்லாமே வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு இல்லை வந்து ஸ்க்ராச் விட்டுருச்சு அப்படின்னா வந்து நம்மளால் கண்டிப்பாக ஃப்ரீயாகவே வந்து மாற்றிக்க முடியும், நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நான் கரூரில் இப்போ ஆக்சுவலாக எங்கள் ரீசெண்டாக எங்கள் டாடா ஏஸுக்கு வந்து நான் எஃப்சி எடுத்திருந்தேன். ஸோ வீடியோவே போட்டிருப்போம், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எப்படி கண்ணாடி கிராக் விழுந்துச்சுன்னு எங்களுக்குமே தெரியல, பட் கிராக் விழுந்துருச்சு. நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தான் வந்து மாற்றலான்ட்டு கொண்டு போனது. ஸோ எல்லா ப்ராசஸும் வந்து போயிட்டுருந்துச்சு. நாங்கள் கரூரில் எங்கே அப்படின்னா எலைட் கார் கேர் அப்படின்ட்டு காருக்கு தேவையான அக்சசரிஸ், அதுக்கப்புறம் டிங்கரிங், சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி மாற்றுறது. ஸோ மோஸ்ட்லி இந்த காருக்கு தேவையான எல்லா ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி மாற்றுறது, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கண்ணாடி மாற்றுறது, அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து அவங்க கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறனால கொண்டு விட்டு அவங்க தான் வந்து எல்லா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுலேருந்து எல்லா ப்ரொசீஜரும் அவங்களே தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. பட் எங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா கடைசியில் இன்சூரன்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. காரணம் என்னோடய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு நாங்கள் வண்டி வாங்கின புதுசில் இன்சூரன்ஸ் வந்து வேறு ஒருத்தவங்களோடதுலேருந்து எங்கள் பேருக்கு வந்து நாங்கள் மாற்றினது. பட் ஏஜென்ட் என்ன பண்ணிட்டு அப்படி அப்படின்னா பிடிஎஃப்பை மட்டும் அப்படியே சும்மா ஆல்டர் பண்ணிவிட்டு எங்கள் பேரில் மாற்றுற மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது தான் வந்து இன்னமே வந்து பேர் அவங்க பேரில் தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் எங்களால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியல. ஏஜென்ட்டுக்கு ஃபோன் போட்டு கேட்டதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துக்கிட்டு இல்லை எனக்கும் தெரியாதுங்க அப்படின்ட்டு அவர் ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாரு. ஸோ அவர்கிட்ட சண்டை கட்டுற அளவுக்கு அப்போதைக்கு டைம் இல்லை எங்களுக்கு, ஏன்னா அடுத்த ரெண்டு நாளில் வந்து நாங்கள் எஃப்சி எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் வந்து இருந்தோம். இன்ஃபேக்ட் அடுத்த நாளே எடுக்கிற அர்ஜென்ட்டில் தான் வந்து இருந்தோம் அப்படிங்கிறனால நாங்கள் ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து கட்டி தான் வந்து எடுத்துகிறோம். எங்களால் இன்சூரன்ஸ் அப்போ கிளைம் ஆகலை. பட் அதே கடையில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு பேர் வந்து டாடா ஏஸ்க்கு ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, ஓகேங்களா? நான் என் கார் கொண்டு சர்வீஸ் கொடுறப்ப அதே கடையில் ரெண்டுலேருந்து மூணு பேர் வந்து டாடா ஏஸ்க்கு ஃப்ரீயாக கண்ணாடி மாற்றிட்டு போயிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அது வந்து நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லேயே வந்து கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த உடஞ்ச கண்ணாடியோடு அப்படியே கொண்டு வண்டி நிப்பாட்டினீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி உடஞ்சது அப்படின்ட்டு வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டு நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிவிட்டு, ஸோ ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரொசீஜர் வந்து மாறுது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆறில் ஆரம்பிக்கிற ஒரு கம்பெனியில் போட்டிருந்தேன் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ்லேயே வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிரும், ஓகேங்களா? நம்ம ஃபுல் அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிற அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க அந்த கிளைம் போடுறப்ப எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கேட்பாங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பாஸ்புக் அது இதுன்ட்டு எல்லாத்தையுமே வந்து கேட்பாங்க. நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருவோம். ஸோ ஒன்ஸ் கிளைம் ஆனதுக்கு அப்புறம் டைரெக்டாக வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து நம்ம உங்களுக்கு கண்ணாடி கொட்டுறதுக்கு மட்டும் காசு கொடுக்குற மாதிரி வரும், அது வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியில், ஓகேங்களா? பட் இனிஷியல் இன்சூரன்ஸ் கம்பெனிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் இன்சூரன்ஸுமே ஃபுல் கிளாஸுக்குமே வந்து இன்க்ளூடிங் அந்த அது பேர் என்ன பீடிங்க்கு கூட வந்து எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் வந்து வரும். அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கம்பெனி வந்து மாறும் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு இது இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கண்ணாடி மாற்றலாம் அப்படின்ட்டு வந்து தெரியாமையே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நானும் தெரியாமல் இருந்தேன். ஸோ அங்கே அவங்க எனக்கு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவை இருக்கிறப்ப பட் போனோம், பட் எங்கனால் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக கிளைம் பண்ண முடியல. அது காரணம் அந்த இன்சூரன்ஸ் இது இப்போ நாங்கள் இன்சூரன்ஸ் டோட்டலாக வேறு கம்பெனிக்கு வந்து மாற்றிட்டோம், ஓகேங்களா? அந்த சோலா இன்சூரன்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து நாங்கள் மாற்றிட்டோம். ஃப்ரெண்டு மூலியமாக வந்து போனது அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே வந்து அவரே பார்த்துக்கிட்டாரு. ஸோ எல்லாமே தெல தெளிவாக வந்து எனக்கு இப்போ முடிஞ்சு போச்சு. ஸோ யாரோட கண்ணாடியாச்சு உடஞ்சிருச்சு இல்லை கிராக் விட்டுருச்சு அப்படின்னா தாராளமாக வந்து உங்களால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி ஒத்த ரூபாய் கூட காசு இல்லாமல் உங்களால் டோட்டலாகவே வந்து கண்ணாடி மாற்றிக்க முடியும். பட் இன்னும் சில இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் வந்து இருந்தாங்க அப்படின்னா வெறும் கண்ணாடிக்கு மட்டும்
க்ளைம் பண்ண க்ளைம் தர்ற மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் வந்து அந்த பீடிங்க்கு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டுக்கெலாம் வந்து தராமல் இருப்பாங்க. ஸோ அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் மாற்றணும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சுற்று வட்டாரத்தில் ஃபுல்லாக விசாரிங்க. அதே மாதிரி நீங்கள் கரூரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலைட் கார் கேருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரத்தில் கரூரில் அவங்க தான் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடி வந்து மாற்றி தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ நான் ஃபுல் அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்த அப்படின்னா 5000 வந்து கொடுத்தது. ஸோ எனக்கு திருப்பி வந்து 4000 பக்கம் ரிட்டன் பேங்க்கில் போட்டு விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. அந்த பீடிங்க்கு அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1000-1200 ஏதோ சொன்னாங்கண்ணா, அது மறந்துட்டேன் ஓகேங்களா. பட் எங்களுக்கு இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணல அப்படிங்கிறனால வந்து 4600 ஆச்சு. நாங்கள் கண்ணாடி வந்து அப்போவே உடனுக்குடனே வந்து பிராண்டாக வந்து மாற்றிட்டோம் அப்படிங்கிறனால. ஸோ சுற்று வட்டாரத்தில் விசாரித்து பார்த்ததில் எல்லாமே வந்து அதே ரேட்டு தான், கண்ணாடி மாட்டி கொடுக்குறதுல வந்து அதே ரேட்டு தான். இன்ஃபேக்ட் நாங்கள் என்னோடய டாட்டேஸோட அந்த மேலே ஓட்ட ஓட்டையாக இருந்ததெல்லாம் கூட நல்லா நீட்டாக அடைச்சி கொடுத்து எங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் வந்துருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுது. ஸோ நீங்கள் கரூரில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கண்ணாடி இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த எலெக்ட் கார் கேர் அவரை காண்டாக்ட் பண்ணல, அவரோட நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இந்த டாப்பிக்கை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வந்து வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர் கடைக்க போய் அவரையே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.